ஹலோ மைடியர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தந்திரக்கார நரியோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஒரு தந்திரக்கார நரி இருந்துச்சு. அதுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு அங்க இருக்க விலங்குகளையும் பறவைகளையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு அதுங்களை அள வைக்கிறது தான் அதோட வேலையே. ஒரு நாள் அப்படி இருக்கப்ப என்னாச்சு, ஒரு கொக்கு கிட்ட போய், எனக்கு ரொம்பவே பசிக்குது, உனக்கும் பசிக்கும்னு எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னா பக்கத்தில் இருக்க ஆற்றுல போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த கொக்கு கேட்டுச்சான், நான் தான் மீன் பிடிப்பேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கொக்கு நரியை பார்த்து கேட்குது. அதுக்கு அந்த தந்திர நரி சொல்லுது, நீ வந்து மீனை பிடிச்சி பிடிச்சி கொடுப்ப, அதெல்லாம் யார் பார்த்துக்கிறது, பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம், நீ மீனை கொத்தி கொடு, நான் அந்த மீனெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கிறேன், கடைசியாக ரெண்டு பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இந்த தந்திர நரி சொல்லுது. அதுக்கு அந்த கொக்கு, சரி நரி, நம்ம போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல போய் கொக்கு நின்று ரொம்ப நேரமாக மீனை பிடிச்சி 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 நரிக்கிட்ட கொடுக்குது. நரி என்ன பண்ணுச்சு, அந்த மீனெல்லாம் வாங்கி தின்னுட்டு முள்ளை மட்டும் வச்சுருந்துச்சு. அது தெரியாத கொக்கு மீனை பிடிச்சி 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 நரிக்கிட்ட கொடுத்துச்சான். கடைசியில் மீனை பிடிச்சி முடித்ததுக்கப்புறமா கொக்கு வந்து நரிக்கிட்ட கேட்குது, எங்கே நான் பிடிச்ச மீனெல்லாம் காணும் அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த நரி சொல்லுது, நீ எப்போ மீனை பிடிச்ச, நீ வெறும் முள்ளை தானே பிடிச்சி கொடுத்த, அந்த முள்ளை தான் இவ்வளோ நேரமாக நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், நீ மீனை பிடிச்சி கொடுத்தா தானே மீன் இருக்கும், முள்ளை பிடிச்சி கொடுத்துட்டு மீன் எங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த நரி வந்து கொக்கை பார்த்து கேட்குது. இதை கேட்ட கொக்குக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. காலிலிருந்து கஷ்டப்பட்டு நான் மீனை பிடிச்சி பிடிச்சி கொடுத்தா, நீ அந்த மீனெல்லாம் தின்னுட்டு எனக்கு முள்ளை மட்டும் வச்சுக்கிட்டு, நான் முள்ளை பிடிச்சி கொடுத்தேன்னு நீ என்கிட்டயே போய் சொல்கிறியா அப்படின்னு கொக்குக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. நரியை பார்த்து நல்லா திட்டிருச்சு. இருந்தாலும் நரி, நீ எப்போ கொடுத்த, நீ எப்போ கொடுத்தன்னு போய் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. கொக்குக்கு ரொம்ப கோபம் வந்ததுனால நரியை பார்த்து சொல்லுது, நான் இப்போவே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன், எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு கொக்கு சொல்லுது. உடனே நரி ரொம்பவே பயந்துருச்சு. கொக்கை பார்த்து, என்னை மன்னிச்சிரு கொக்கு, நான் உனக்கு இதுக்கு பதிலாக நாளைக்கு என் வீட்டில் உனக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு நரி கொக்கை பார்த்து சொல்லிச்சு. உடனே கொக்கும், சரி போனா போயிட்டு போகுது, நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வரேன் அப்படின்னு கொக்கு சொல்லிட்டு நரியோட வீட்டுக்கு அடுத்த நாள் கொக்கு போகுது. வீட்டுக்குள்ளே போனா நல்ல மணக்கிற ஒரு சூப்பை வச்சிருந்துச்சான் நரி. அதை பார்த்ததும் கொக்குக்கு வாயெல்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சான். அப்பாடா, நரி சொன்ன மாதிரியே நமக்கு நல்ல விருந்து வைக்க போகுது போல, சுவையோட மனம் நல்லா இருக்கே, நமக்கு வாயெல்லாம் ஊறுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போய் விருந்துக்கு நரிக்கு பக்கத்தில் உட்காருது. உட்காந்தா அங்கே நரி ரெண்டு தட்டில் சூப்பை வச்சுட்டு அப்படியே அது பாட்டுக்கு அதோட தட்டில் இருந்த சூப்பை குடிக்க ஆரம்பிச்சிச்சான். கொக்கு அந்த சூப்பை குடிக்க முடியாமல் தன்னோட அழகால தட்டை கொத்திக்கிட்டே இருந்துச்சான். அப்போதான் அந்த கொக்குக்கு தெரிய வருது, இந்த தந்திர நரி நம்மளை பழி வாங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கு, அது நமக்கு விருந்தெல்லாம் வைக்கலை அப்படின்னு கொக்குக்கு தெரிய வந்துருச்சு. நரி என்ன பண்ணுச்சு, தட்டில் இருந்த சூப்பை ஃபுல்லாக குடிச்சிட்டு கொக்கை பார்த்து கேட்குது, என்ன கொக்கே, நீ இன்னும் குடிக்கலையா அப்படின்னு கேட்குது. கொக்கு, இல்லை பரவாயில்ல, எனக்கு வேணாம், நீயே குடிச்சிரு அப்படின்னு சொல்லிருச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக கொக்கு பண்ணுது, நாளைக்கு நான் உனக்கு என் வீட்டில் விருந்து வைக்கிறேன், நீ கண்டிப்பாக வந்து சாப்பிட்டே ஆகணும், இன்னைக்கு நீ எனக்கு விருந்து வச்சல, அதுக்கு பதிலாக நீ கண்டிப்பாக நாளைக்கு வந்தே ஆகணும்னு சொன்னோன்னே நரிக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்லையே, கொக்கு நம்ம இவ்வளோ பண்ணியும் நமக்கு விருந்து வைக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் விருந்துக்கு தயாராகுது. இந்த தந்திர நரிக்கு நம்ம எப்படியாவது அது பண்ணுறது தப்புன்றத புரிய வச்சே ஆகணும், இது நமக்கு மட்டும் இல்லை, இந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகளுக்கும் இந்த மாதிரி தான் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு யோசிச்சு நல்ல ஒரு பிளானை போட்டுருச்சு. என்ன பிளானுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குழுவால குண்டானுக்குள்ள ஒரு நல்ல சூப்பர் ரெடி பண்ணி கொக்கு வச்சிருந்துச்சான். நரியையும் வரவழைச்சு அந்த குண்டானுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு, நரியாரி இந்த சூப்பை நீங்கள் அருந்துங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சொல்லிட்டு கொக்கு பாட்டுக்கு என்ன பண்ணுச்சு, அதோட குண்டானில் இருந்த சூப்பை நல்லா குடிச்சிட்டு
அப்படியே நரிய பார்த்து சொல்லுது, குடிங்க நரியாரே குடிங்க, உங்களுக்காக தானே நான் செஞ்சு வச்சிருக்கேன். சூப்பு செம்ம டேஸ்டா இருக்கு, நீங்க குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. கொக்கு சூப்பை பத்தி சொன்னதும் நரிக்கு ரொம்பவே ஆசையாயிருச்சு அதை எப்படியாவது குடிச்சி ஆகணும்ட்டு. அந்த குடுவால குண்டான எடுத்து அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி கித்தி முத்தி எப்படியாவது குடிக்கணும்னு பாக்குது. ஆனா கடைசி வரைக்கும் நரியால குடிக்கவே முடியல. அப்பதான் நரிக்கு தன்னோட தவறு என்னன்னு புரிய வருது. நேத்து நம்ம ரொம்பவே கொக்கை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு கொக்கு கிட்ட, கொக்கே என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண தவறுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேக்குது. கொக்கு நரிய பார்த்து, நீ என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேணாம், நீ எனக்கு ஒரு நல்ல நண்பன் தான், ஆனால் இதே மாதிரி தவிர இனிமே என்கிட்டயும் சரி இந்த காட்டில் இருக்க எந்த விலங்கு கிட்டேயும் சரி நீ பண்ணவே கூடாது அப்படின்னு நரிக்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிருது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கவரோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் இருக்க நரி மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்கிற சந்தோஷம் நமக்கு என்றைக்குமே நிலைக்காது. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி வாழ்வோம். குட் நைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.